எடுத்துக்கிட்ட பாயிண்ட் நல்லா ரீச் ஆயிருக்கு. இல்ல செக்ஷுவல் அபியூஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சோ அத ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு. என்ன எது புதுசா சொல்ற மாதிரி இல்ல, நமக்கு தெரிஞ்ச கதை தான். போதைக்கு யாரும் அடிமை ஆகாம இருந்தா நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு இந்த படத்தில். மாணவர்கள் வெளிப்பட இருக்கணும், பெத்தவங்க கித்தமா இருக்கணும் சொல்லிட்டு அருமையா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் சார், சூப்பராக இருக்கும் படம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. இதான் பெண்களுக்கோசம் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல படம், வரவேற்கிற படம், பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எடுத்துக்கிட்ட பாயிண்ட் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஸோ ஆடியன்ஸ் அதை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணி கனெக்ட் ஆயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாரும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ படத்தை பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு எங்கேஜிங்கான ஒரு படமா இருக்கும். நன்றி நன்றி, தேங்க்யூ. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேம், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வேர்ட் ஆஃப் மவுத் பரவும், இன்னும் ஆடியன்ஸ் வந்து உள்ள இறங்குவாங்க, வந்து எல்லாரும் கண்டிப்பா அந்த படத்தை பாராட்டுவாங்க நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா கருத்தா இருக்கு. இப்ப இருக்கிற சமுதாயத்தை பத்தி சொல்றாங்க, எப்படி போறாங்க அப்படின்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எதுன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கான இதெல்லாமே வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. சும்மா வேற நல்லா செம்மையா நடிச்சாரு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. Yes, good. Thanks. சில செக்ஷுவல் அபியூஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத விட எல்லாரும் வந்து இப்போ ஆண்கள்லாம் வந்து கோவப்பட்டாங்கன்னா இந்த அபியூஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தண்டனை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. யாரை மற்றவங்க பீப்புள் வந்து கோவப்பட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தப்பெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நல்லா நல்லா நடிச்சிருந்தார், ரொம்ப நல்லா இருக்கு, எமோஷனலாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தாரு. சாரோட ஆக்டிங்கு சூஸிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது. படத்தில் இப்போ உலகத்தில் என்ன நடக்குதோ, உமனுக்கு பாதுகாப்பு இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எடுத்து. ஸோ இப்போ உள்ள என்ன தேவையோ அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் ஃபுல்லாக சென்டிமெண்ட் மூவியாக தான் இருக்குது. செகண்ட் ஆஃபில் அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஓகே, நல்லா இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு பார்க்குறதுக்கு, படம் கேட்குறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே குட்டியான படத்தில் தேவையானது வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அருள்ஜி நல்லா நடிச்சிருந்தாரா? ஆ, சூப்பராக. படத்தில் ஏதாச்சும் மெசேஜ் எதாவது சொல்ல வந்துருக்காங்களா மக்களுக்கு? மக்களுக்கு என்னென்னா, இந்த ரேபிஸ்டெல்லாம் நடக்குதுல்ல, அந்த அதை பற்றி தான் சொல்கிறாங்க, தடுக்கிற மாதிரி. ஓகே, இந்த படத்தில் வந்து மியூசிக்கு மற்ற விஷயம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கா? ஆ, மியூசிக் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது. அருள்ஜி நல்லா இருந்தது. சோஷியல் ஆக்டிங் நல்லா இருக்குது. கதைன்னு எது புதுசாக சொல்கிற மாதிரி இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான், எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச கதை தான். அதை வச்சு தெளிவாக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். உமனுக்கு சேஃப் இல்லை, நைட்டெல்லாம் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, அதெல்லாம் தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன தீர்வு அதுவும் கூட கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு. அருண் நிறைய பண்ணியிருக்காங்க, அதில் இருந்து
டிஃப்ரெண்ட்டுன்னு எதுவும் சொல்ல முடியாது. அவர் ஆஷோஷியல் எல்லா மூவிலையும் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் அவர் ஆக்டிங்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவர் எல்லா இதில் மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு. எதுவும் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக நைத்துக்கு பார்த்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. சரி, ஒரு போதை பொருள் போதைக்கு யாரும் அடிமை ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு போதையால் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாயிடுச்சு. சின்ன சின்ன பசங்களாம் வந்து சின்ன வயசுலேயே போதைக்கு கஞ்சா அது மாதிரிலாம் போதைக்கு அடிமையாகி அவங்கள மீறி பண்ணக்கூடாது தப்புலாம் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வந்து வீணாகுது. அதேமாதிரி அன்டைம்லலாம் பொண்ணுங்களாம் வெளில போகக்கூடாதுன்றதுக்கு இது இந்த படம் ஒரு உதாரணமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும் அது மாதிரி இருந்துச்சு. அருண் விஜய் எப்படி நடிச்சிருந்தாரு, நல்லா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு.